ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் பெட் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல் அப்படின்னா, அக்டோபர் 1st 2001 வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லாதுன்னு சொல்லலாம், யூஸ் ஆகாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2016 வெளியிடும் போதே வந்து ஒரு 4-5 தான் இதோட எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து அந்த 2001 வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கடந்த ஒரு 6-7 நான் 2001 பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுலமே டிஜிட்டல் இந்தியாவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லும் ஃபோன்பே, கூகுள் பே, அடுத்து கார்டு அந்த ஆப்ஷனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா 500-600 அந்த ரேஞ்சில் தான் வித்ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2000 நம்ம எடுக்கலை. 2000 எடுத்தாலும் நம்ம 2000 எங்கேயும் போய்த்துக்கு வரல. எல்லாம் 2000 ருபீஸ்க்குள்ளுமே ஒரு இடத்துல போய் முடங்கிடுச்சு போல், நம்ம கரெக்டாக தெரில. இப்போ வந்து திரும்பி சொல்லியிருக்காங்க, மண்டே வந்து 23rd நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆள் இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்கன்னா 2000 நோட்டில் வந்து 10 நோட் ஒரு ஆளுக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2000 வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து வர திங்கக்கிழமை வந்து நீங்கள் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணிடுங்க. 2000 நோட்டை ஒரு ஆளுக்கு வந்து 20,000 நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி காலையில் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடையில் வந்து 2000 நோட்டு வாங்கக்கூடாது, இன்றைக்கி இருந்தே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து டாஸ்மாக் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 2000 நோட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்கள் 2000 நோட்டு கொடுத்தீங்கன்னா தரக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 2000 நோட்டு முடக்கினதுக்கு ரீசன் வந்து சொல்லியாச்சு. அவங்க எக்ஸ்பிரி வந்து 4-5 வருஷம் சொன்னனால அதை வந்து இப்போ கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து சஃபர் ஆகிற பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அன்றாட வாழ்வுக்கு போராடிட்டு இருக்க மக்கள் வந்து இப்போ இதுக்குன்னு அவங்க டெபாசிட் இப்போ ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறாங்க, 2000 நோட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா அது டெபாசிட் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு போகணும். அன்றைக்கி அவங்க லீவ் போடணும், அவங்க பொழப்பே அன்றைக்கி போயிடும். இந்த 2000 நோட்டு வந்து செல்லாதுன்னு சொல்ல மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சிரமம் இல்லாமல் வந்து நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடுங்க. இது கவர்மெண்ட் வந்து நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து இந்த கஷ்டம் படாமல் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க போக்கில் வச்சுனா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் தேவை அப்படின்னா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.